Welcome, dear friends. Today we will see about phyla of Echinodermata. Echinos, abdina spiny, spiny na mutkal. Dermos, abdina skin. Appo skin le mutkal pondra amaippu irukum. Adanalada idha Echinodermata abdi nama solrom. Indha picture paarenga. Idha starfish oda picture. Indha animal la body full anganga mutkal pondra amaippu irukku. அதனாலதான் இதை எக்கினோடெர்மேட்டா அப்படி சொல்கிறாங்க. எக்கினோடெர்மேட்டா அப்படிங்கிறது மெரைன் அனிமல், அதாவது சி வாட்டரில் இருக்கும். இதோட சிமெட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரேடியலி சிமெட்ரிக்கல். ரேடியல் சிமெட்ரிக்கல்னா சென்டர் ரீஜனில் அந்த ரேடியஸை மையப்படுத்தி பிரிக்க முடியும். அப்படி பிரித்தோம்னா ஒரு 5 அல்லது 6 அரைப்பகுதி கிடைக்கும். இந்த பிக்சர் பாருங்க, தெரியும் இதுதான் ரேடியல் சிமெட்ரிக்கல். ஸோ ஒரு அனிமலை மையப்பகுதியிலேருந்து பிரிக்கும்போது 5 அல்லது 6 அரைப்பகுதியாக பிரிக்க முடியும். அதுக்கு பேர் ரேடியல் சிமெட்ரிக்கல். இந்த அனிமல்ஸோட லார்வா வந்து பைலேட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்கும். சென்ட்ரல் ஆக்சிஸ் வச்சு பிரிக்கும்போது 2 அரைப்பகுதிகள் கிடைக்கும். இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் எக்கினோடெர்மேட்டாவோட லார்வா. இந்த லார்வாவை பார்க்கும்போது பைலேட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்குது. எண்டோஸ்கெலட்டன் இருக்குது, அது மீசோடெர்மல் ஆரிஜின். இதில் எண்டோஸ்கெலட்டன் அப்படிங்கிற வச்சுங்க, நம்மளுக்கு எப்படி போன்ஸ் இருக்குது அதே மாதிரி இருக்கும், உட்சட்டகம் இருக்கும். அந்த உட்சட்டகம் வந்து மீசோடெர்மிலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் மீசோடெர்மல் எண்டோஸ்கெலட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எண்டோஸ்கெலட்டன் வந்து கால்சியமால் ஆக்கப்பட்டுள்ளது. கால்சியம் ஆசிகல்ஸாக மாறி இருக்குது. ஆசிகல்ஸ்னால் ஒரு போன்ஸ் மாற ஒரு அமைப்பு, ஒரு புறச்சட்டமாக மாறி இருக்குது. அதனால தான் இந்த அனிமல்ஸை எக்கினோடெர்மேட்டா அப்படி சொல்கிறாங்க. எக்கினோனா ஸ்பைனி, டெர்மா மீன் ஸ்கின்னு. ஸோ மேக்ஸிமம் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் மெரைனில் தான் இருக்கும். அதனால தான் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அப்படி சொல்கிறாங்க. இதில் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. இதில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் ஆம்ப்ளாரேக்கல் சிஸ்டம். இந்த அனிமல்ஸோட பாடியில் டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்பில் வாட்டர் போகும், வாட்டர் பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். இப்போ அதுக்கு பேர் தான் வாட்டர் கெனால் சிஸ்டம் அல்லது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் ஆம்ப்ளாரேக்டல் சிஸ்டம். ஆம்ப்ளானா டியூப் அப்படிங்கிற மீனிங். இந்த அனிமல்ஸோட லெக் பார்த்துன்னு வச்சுங்க, ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு பேர் டியூப் ஃபீட் ஆர் டியூப் போடியா சொல்கிறாங்க. அப்போ அந்த டியூப் ஃபீட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டோம்னா, லோக்கோமோஷன் ஹெல்ப் பண்ணுது, அதாவது இடப்பயிற்சிக்கு. ஒரு அனிமல்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு, அதை அப்படியே பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று ஃபுட் மாலிகுல்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கும், CO2 ரிமூவ் பண்ணிடும். அப்போ அந்த வாட்டர் கேனல் சிஸ்டம் வழியாக வாட்டர் போகும்போது அது தேவையானலாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டெல்லாம் அந்த வாட்டர் கேனல் சிஸ்டம் வழியாக ரிமூவ் பண்ணிடும். இந்த பிக்சர் பாருங்கள், இது அழகாக போட்டிருக்காங்க. அந்த அனிமல்ஸோட பாடி எப்படி இருக்கும், டியூப் மாதிரி இருக்குதுங்களா, இதில் தான் வாட்டர் உள்ளே போயிட்டு வெளியே வரும். இதில் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. அதாவது இந்த அனிமல்ஸில் மவுத்தும் ஆனஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். எக்கினோடெர்மேட்டாவில் மவுத் வந்து வென்ட்ரல் சைடில் இருக்கும், மவுத் வந்து வென்ட்ரல் சைடில் இருக்கும், ஆனஸ் வந்து டார்சல் சைடில் இருக்குது. டார்சல்னால் நம்முடைய முதுகு பகுதி, வென்ட்ரல்னால் முதுகுக்கு ஆப்போசிட்டில் கூடிய உள்பகுதி. அப்போது மவுத் வந்து வென்ட்ரல் சைடில் இருக்குது, அதே சமயம் ஆனஸ் வந்து டார்சல் சைடில் இருக்குது. இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சரில் ஏனஸ் தெரியும், ஏனஸ் வந்து டார்சல் சைடில் இருக்குது. இதில் எந்த ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனும் இருக்காது, ஆப்சன்ட் அப்படி சொல்கிறோம். ஏன்னா இதில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வழியாக ஃபுட் எடுத்துக்கும், அதே சமயத்தில் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடும். நர்வஸ் சிஸ்டமும் சென்சரி சிஸ்டமும் ரொம்ப புவராக இருக்கும். ஏன்னா இதில் அதுக்கான தேவை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த அனிமல்ஸ் வந்து அதிகமாக எங்கேயும் மூவ் பண்ணி போகாது. ஏன்னா இதில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டத்தில் வாட்டரை சர்க்குலேட் ஆகும்போது பிளான்டன்ஸை ஃபில்டர் பண்ணி இது ஃபுட்டாக எடுத்துக்கும். இதில் வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா எந்த ஒரு பிளட் வெசல்ஸ் இருக்காது, அப்புறம் டைரெக்டாக அந்த பிளட் டிஃப்யூஸ் ஆகி பாடி ஃபுல்லாக பரவும். அதுக்கு பேர் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமல்ஸில் ஹார்ட்டும் இல்லை, பிளட் வெசல்ஸ் இல்லை. அதாவது பிளட் வெசல்ஸ் அப்படிங்கும்போது ஆட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ், இது எதுவுமே எக்கினோடெர்மேட்டாவில் இருக்காது. இந்த எக்கினோடெர்மேட்டாவில் மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் இருக்கும்.
அப்போ செக்ஸ் வந்து செப்பரேட்டட் செப்பரேட் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு. இப்போ செப்பரேட் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கனால செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதே சமயம் ஃபெர்டிலைசேஷன் வந்து வெளியே வாட்டரில் நடக்கும். அதனால தான் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நம்ம சொல்கிறோம். அதாவது பாடிக்குள்ளே நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். பாடிக்கு வெளியே இருக்க என்வாமெண்ட் நினச்சுன்னா எக்ஸாம்பிள் வாட்டர் என்வாமெண்ட் நினச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டாக இருக்குது. வரக்கூடிய எங்குன்ஸ் வந்து அடல்ட் மாதிரி இருக்காது, சில ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அடல்ட்டாக மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் மெட்டமார்ஃபாசிஸ். இந்த அனிமலோட லார்வா வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். இந்த லார்வா எடுத்து நம்ம பார்த்தோம்னா பயோலேட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்குது. இந்த லார்வா வந்து பயோலேட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்குது. இந்த பிக்சரை பாருங்கள். இந்த லார்வா வந்து டூ ஈக்குவல் ஆப்ஸாக பிரிக்க முடியும். அப்போது இதில் பயோலேட்ரல் சிமெட்ரிக்கல் இருக்குது. எக்னோடிமெட்ரல் முக்கியமான கேரக்டர் அப்படின்னா ஆட்டோடோமி. ஆட்டோடோமினா ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. இது உடலில் ஏதாவது பகுதி இழந்துச்சுன்னா அந்த பகுதிகள் மீண்டும் உருவாகும். அதாவது ஏதாச்சும் ஆர்ம்ஸ் கட் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ஃபிஷில் அஞ்சு ஆர்ம்ஸ் இருக்குது, அந்த அஞ்சு ஆர்ம்ஸில் எந்த ஆர்ம்ஸ் கட் ஆனாலும் திரும்ப உருவாகிடும். ஸோ அந்தளவுக்கு ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி ஸ்டார்ஃபிஷ்க்கு இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்னோடெர்மேட்டா ஆஸ்ட்ரியஸ். ஆஸ்ட்ரியஸ்னா ஸ்டார்ஃபிஷ். இந்த பிக்சர் பாருங்கள், இது ஆஸ்ட்ரியஸ் ஸ்டார்ஃபிஷ். நெக்ஸ்ட்டு எக்கினஸ். எக்னஸ் மீன் சி அச்சின். இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் சி அச்சின். நெக்ஸ்ட்டு ஆன்டிடன். சி லில்லிம்பாங்க, கடல் அள்ளி அப்படிம்பாங்க. இந்த பிக்சர் பாருங்கள், இது அனிமல்ஸ் வந்து ஒரு லில்லி மாதிரி இருக்குதுங்களா, இதுதான் சி லில்லி ஆன்டிடன். நெக்ஸ்ட்டு குக்மேரியா. சி குக்கும்பர், கடல் வெள்ளரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் கடல் வெள்ளரி, இட் இஸ் எ குக்மேரியா. நெக்ஸ்ட்டு ஒப்பியூரா பிரிட்டில் ஸ்டார். இதுக்கு பேர் ஒப்பியூரா, த சயின்டிஃபிக் நேம் இஸ் பிரிஸ்டல் ஸ்டார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.